அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நமது பாடம் அல் அஸ்மா உல் மௌசூலா இணைப்பு பெயர் சொற்கள் இதை ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்று கூறுவார்கள் இந்த மௌசூல்கள் தனித்தனியே இருக்கக்கூடிய இரண்டு ஜும்லாக்களை அதாவது இரண்டு வாக்கியங்களை ஒன்று சேர்த்து அர்த்தத்திலும் வார்த்தை அமைப்பிலும் ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு பயன்படுகின்றன உதாரணமாக துர் ரஜுல என்பது ஒரு வாக்கியம் நான் அந்த மனிதரை பார்த்தேன் மேலும் நசரணி அம்சி அவர் நேற்று எனக்கு உதவினார் இது தனி ஒரு வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியங்களையும் அல்லதி எனும் மௌசூலை கொண்டு நாம் இணைக்கும் பொழுது ரஐத்துர் ரஜுல அல்லதி நசரணி அம்சி என்று மாறிவிடுகிறது அதாவது நேற்று எனக்கு உதவினாரே அந்த மனிதரை பார்த்தேன் இங்கு அர்த்தத்திலும் வார்த்தை அமைப்பிலும் இந்த அல்லதி எனும் வார்த்தையை சேர்ப்பது கொண்டு அவை ஒரே வாக்கியமாக மாறிவிட்டது இந்த அல் அஸ்மா உல் மௌசூலா ஒருமை இருமை பன்மை என்ற மூன்று நிலைகளிலும் ஆண்பாலுக்கு ஒன்று மற்றும் பெண்பாலுக்கு ஒன்று என்ற வீதத்தில் மொத்தம் ஆறு வார்த்தைகள் புழக்கத்தில் உள்ளன அவை அல்லதி மற்றும் அல்லதி இவை ஒருமைக்கான ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கான வார்த்தைகள் அடுத்தது அல்லசானி மற்றும் அல்ல தானி இவை இருமையில் உள்ள ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கானவை இறுதியாக அல்லசீன மற்றும் அல்லா அல்லது அல்லாஇ இவை பண்மையில் உள்ள ஆண்பால் மற்றும் பெண்பாலுக்கானவை இவற்றை சில உதாரணங்களுடன் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக புரியும் ஆரம்பமாக ஹவரத்வாலிபு அந்த மாணவன் வந்து விட்டான் என்பது ஒரு ஜும்லா அதாவது ஒரு வாக்கியம் அடுத்தது அபூஹு தொபீபுன் அவனது தந்தை ஒரு மருத்துவர் என்பதும் அதை தொடர்ந்து வரக்கூடிய தனி ஒரு வாக்கியம் இப்பொழுது இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைப்பதற்கு மேற்கூறப்பட்ட ஆறு மௌசூல்களிலிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அது எந்த வார்த்தை என்பதை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது அதற்கு இலகுவாக இந்த இரண்டு ஜும்லாக்களிலும் இந்த இரண்டு வாக்கியங்களிலும் எதை பற்றி குறிப்பாக பேசப்பட்டுள்ளதோ யார் அந்த வாக்கியங்களின் பேசப்படு பொருளாக இருக்கிறாரோ அவரைப் பொறுத்து அந்த வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் இங்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த உதாரணத்தில் இரண்டு வாக்கியங்களிலும் பேசப்படு பொருளாக இருப்பது அந்த மாணவன் அவன் ஆண்பாலில் உள்ள ஒருமை என்பதால் அதற்கான வார்த்தையாகிய அல்லதி என்னும் வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் ஹபரத் தொாலிபு அல்லதீ அபூஹு தொபீபுன் இதன் அர்த்தம் யாருடைய தந்தை மருத்துவராக இருக்கிறாரோ அந்த மாணவன் வந்துவிட்டான் அடுத்த உதாரணம் ஷாஹத்து அத்வாலிபத்தை நான் அந்த மாணவியை பார்த்தேன் என்பது ஒரு வாக்கியம் அதுபோல ஃபாசத் ஃபில்முசாபகி போட்டியில் அவள்வென்று விட்டாள் என்பதும் ஒரு தனி வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியங்களிலும் பொதுவான பேசுபடு பொருளாக இருப்பவள் அந்த மாணவி எனவே ஒருமையிலுள்ள பெண்பாலுக்கான வார்த்தையாகிய தீ எனும் வார்த்தையை இந்த வாக்கியங்களுக்கு மத்தியில் அமைத்து ஒரே வாக்கியமாக மாற்றப்போகிறோம் அல்ல தீ ஃபாசத் ஃபில் முசாபகதி போட்டியில் வெற்றி பெற்ற அந்த மாணவியை நான் பார்த்தேன் என்று அர்த்தத்திலும் வாக்கிய அமைப்பிலும் ஒரே ஜும்லாவாக மாறிவிடுகிறது இதுபோல இரண்டு வாக்கியங்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான பொருளை கவனித்து அதற்கான மௌசூலை இங்கு நாம் இணைக்க வேண்டும் அடுத்த உதாரணம் நஜஹ அத்வாலிபாணி அந்த இரண்டு மாணவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் இது ஒரு வாக்கியம் இஜிதஹதா அவர்கள் இருவரும் முயற்சி செய்தார்கள் இதுவும் ஒரு தனி வாக்கியம் இங்கு இரண்டு வாக்கியங்களிலும் பொதுவான பேசப்படுபொருள் அந்த இரண்டு ஆண் மாணவர்கள் எனவே அதற்கான மௌசூலாகிய அல்ல தானியை எடுத்துக்கொள்வோம் இறுதியாக தாலிபானி அல்லதானி இஜ்தஹதா முயற்சி செய்த அந்த இரண்டு மாணவர்களும் வெற்றி பெற்றனர் என்று அர்த்தத்திலும் வாக்கிய அமைப்பிலும் ஒரே ஜும்லாவாக மாறிவிட்டது இதுபோல பெண்பாலுக்கும் பன்மைக்குமாக நாம் பல உதாரணங்களை பார்த்து கொள்ளலாம் அடுத்தது நாம் ஏற்கனவே பார்த்த அஸ்மா உல் இஷாரா சுட்டுப் பேர் சொற்களில் இருந்த அதே சட்டம் இங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது அது ஒருமை மற்றும் இருமைக்கான வார்த்தைகள் திணை வித்தியாசத்தை கணக்கில் கொள்ளாது எனவே உயர்திணையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அகிரணையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அவற்றை தனக்குள் உள்ளடக்கி கொள்ளும் ஆனால் பன்மையை குறிக்கக்கூடிய அல்லதீன மற்றும் அல்லாத்தி அல்லது இ எனும் இந்த வார்த்தைகள் உயர்திணையில் உள்ள ஆண்பாலையோ அல்லது பெண்பாலையோ மட்டுமே குறிக்க பயன்படுகின்றன அகிரணையில் உள்ள ஒரு பன்மையை குறிப்பதற்கு ஒருமையில் உள்ள பெண்பாலுக்கான வார்த்தையாகிய தீ எனும் வார்த்தையையே பயன்படுத்த முடியும் கீழ்வரும் உதாரணத்தில் அதை விரிவாக பார்ப்போம் ருத்த இளைய புத்தகங்களை என்னிடம் திரும்பத்தா என்பது ஒரு வாக்கியம் வஜத்தஹா மின்னி அவற்றை என்னிடமிருந்து நீ பெற்றிருந்தாய் வாங்கியிருந்தாய் என்பது மற்றொரு வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியங்களிலும் பொதுவான பேசப்படுபொருள் புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் என்பது அக்ரிணையில் உள்ள பன்மையை குறிக்கும் வார்த்தை எனவே இதற்கு அல்லதி எனும் மௌசூலை கொண்டு இந்த வாக்கியங்களை நாம் முழுமைப்படுத்துகிறோம் ருத்த இளைய அல்குதுப அல்லதி வஜத்தஹா மின்னி என்னிடமிருந்து வாங்கியிருந்தாயே அந்த புத்தகங்களை என்னிடம் திரும்பத்தா என்று வாக்கியம் முழுமை பெறுகிறது இதுவரை நாம் பார்த்த மௌசூலான இஸ்முகள் அனைத்தும் முக்தஸ்ஸா எனும் வகையைச் சார்ந்தது அதாவது இந்த பெயர் சொற்கள் மௌசூலாக மட்டுமே அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து நாம் பார்க்க இருப்பது முஷ்தரகா எனும் வகையைச் சார்ந்த மௌசூலான இஸ்ம்கள் அவை மண் மற்றும் மா இந்த இரண்டு வார்த்தைகளும் மௌசூலாகவும் பயன்படுகின்றன மௌசூல் அல்லாத பிற சட்டங்களிலும் பயன்படுகின்றன உதாரணத்திற்கு மண் மற்றும் மா இவை இரண்டும் கேள்விக்காகவும் நிபந்தனைகளை குறிக்கும் வார்த்தையாகவும் பயன்படுகின்றன இவற்றில் மண் என்பது உயர்திணையில் உள்ள அனைத்து நிலைகளிலும் அனைத்து பாலினத்தவரையும் குறிக்கும் ஒரே வார்த்தையாக பயன்படுகிறது இன்னும் மா அக்ரிணையில் உள்ள அனைத்து நிலைகளிலும் உள்ள அனைத்து பாலினத்துக்கும் பயன்படுகிறது உதாரணமாக ஷாஹத்து மன் ஃபாசத் ஃபில்முசா அபக்தி போட்டியில் வெற்றி பெற்ற அந்த மாணவியை நான் பார்த்தேன் எனும் வாக்கியத்தில் மன் என்பது ஒருமை பெண் பாலை குறிக்க பயன்படுகிறது அதாவது தீ எனும் வார்த்தைக்கு பகரமாக வந்துள்ளது அடுத்த உதாரணம் ஒஹெப்பு மண் அல்ல மூனி அந்நஹ்வ அரபு இலக்கணத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைவரையும் நான் விரும்புகிறேன் இங்கு அல்ல சீன என்பதற்கு பகரமாக இந்த மண் வந்துள்ளது அடுத்தது ஹொஸ் மா தொஹைப்பூ மினல் அக்கலாமி பேனாக்களிலிருந்தும் நீ விரும்பியவற்றை எடுத்துக்கொள் இங்கு மா அக்ரணையில் உள்ள ஒருமை இருமை பன்மை அனைத்துக்கும் பொதுவாக வந்துள்ளது அலம் தில்லா இணைப்பு பேர் சொற்களான மௌசூல்களை பற்றி பார்த்துவிட்டோம் ஏற்கனவே நாம் பார்த்த அல் இஸ்மு எனும் காணொலியில் குறிப்பிடப்பட்டிருந்த வமீர்களைப் பற்றியும் அஸ்மா உல் இஷாராவை பற்றியும் அல் அஸ்மா உல் மௌசூலாவை பற்றியும் பார்த்துவிட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த காணொலியில் ஃபைல்களை பற்றியும் அதனுடைய ஃபாயல்களை பற்றியும் பார்ப்போம் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கபூல் செய்து அதற்கான நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ